friends, today's special kerang masak lemak chilli padi. Idu vandu Malay food, adu eppadi samikkudunu paakalama. Vaanga video ku pogalam. Theviyana porutkal 1 kg kerang eduthu nalla wash panni sutthama eduthu sattila pottukalam, uppu pottukalam, theviyana alavu thanni vandu kerang ku nariya moodra alavukku thanni oothikenga. Idu namba konja neram boil panni viduvom, mix panni vidalam. So andha pada vandu indha uppu ella nalla mix aagum. So, we will boil the kerang 10 to 15 minutes. Kerang will open it. It will cook the kerang. The kerang will open it. So, we will open it. Open the kerang. We will do the kerang. We will cook 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 the chilli padi, fresh ginger, vengayam, lemon grass. ஊசி மிளகாய் பூண்டு ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா இடிக்கல நல்லா இடிச்சுக்குவோம். இடித்து இந்த மாதிரி எடுத்துச்சுருவோம். தக்காளி பழம் ஒன்று எடுத்துச்சுக்கலாம். தேங்காய் பால் 200 ml. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பான் எடுத்தீங்க, அதில் தேவையான அளவு தடிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம அரைச்சி வச்ச பொருட்கள் வந்து இதில் போட்டுக்குவோம். போட்டு அந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வாட்டி எடுப்போம். கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ அது நேரம் மாறணுக்கும். இந்த மாதிரி நேரம் மாறின பிற்பாடு மற்ற பொருட்களை வந்து நம்ம ஒன்றுனா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் லைம் லீஃப் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்கிறதுக்கு. அப்போ தான் வந்து இதோட சித்தெல்லாம் அந்த சாந்து வந்து கொஞ்சம் கொதியில் தக்காளி பழம் நல்லா வேக ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பச்சை வாசம்லாம் வந்து வெளியாகும். டேஸ்ட் கேட்டது மாதிரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல். நீங்கள் வேணுனாக்கா சீனி அதுக்கு பதுக்கு நீங்கள் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் வேக விடுவோம். ஸோ நல்லா கொதி வருது. ஸோ நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம கோத்தா பால் யூஸ் பண்ணால ரொம்ப திக்காக இருக்கனால நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடையில் வந்து கிராணை போட்டுக்குவோம். நம்ம சுத்தம் அடிச்சு கிராணை போட்டு இதோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ தண்ணி வந்து உங்களுக்கு எந்த லெவலுக்கு வந்து சொதி வேணுமோ, அதாவது இல்லைமா சிட்டி பாடி வேணுமோ, ஸோ அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரா நல்லா வந்துருச்சு. ஸோ ஏற்கனவே வந்து கிரா நம்ம அவிச்சு எடுத்ததுனால நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன செய்வோம், இந்த கிரானோட இந்த சாந்தம் நல்லா அப்படியே சுட்டாகிறதுக்கு வேண்டி குரல் கொதிக்க விடணும். அசாம் குப்பிங் இருந்துச்சுனாக்கா அது ஒன்று போட்டுங்க, இல்லைனாக்கா அசாம் ஜாவு இந்த மாதிரி புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நல்லா பாயில் ஆகுது. அவ்வளோதான், எடுத்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். ஜஸ்ட் கொத்தமல்லி மட்டும் மேலே போட்டு சர்வ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், நம்மளோட லெமா கிராங் லெமா சில்லி பாடி இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைச்சிங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது ஒயிட் ரைஸாக வச்சு சாப்பிட்டீங்கன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா. இது வந்து அவ்வளோ உரப்பாக இருக்காது. ஸோ உங்களுக்கு உரப்பு வேணால் ஒன்றும் ஊசி மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதோட அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளெஸ் யூ, லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை, என்ஜாய் த ஃபுட்.